வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு முட்டை நூடுல்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ சோயா சாஸ் சேர்த்துக்கிட்டோம். சோயா சாஸ் வந்து எல்லாமே ஒரேடியாக சேர்த்திடக்கூடாது, ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக சேர்த்துடும். அப்போ தான் வந்துட்டு இப்போ காய்க்கான புளிப்பு அதுக்கு கிடைக்கும். நூடுல்ஸ்க்கான புளிப்பு ஆயிடுச்சு. இது வந்து நம்ம வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்லாம். கடையில் சாப்பிட்றப்ப அஜினோமோட்டோ சேர்ப்பாங்க, அஜினோமோட்டோ இல்லாமல் நம்ம வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்லாம். கிட்ஸுக்கும் அதான் நல்லது, இது கிட்ஸும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.